1 நாளாகமும் 4வது அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி கடந்து வந்த உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த கூட்டங்களுடைய நோக்கம் திருச்சபை தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கென்று திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஒரு உண்மையான விசுவாசி குறிப்பிட்ட இந்த 40 நாட்கள் தான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் தங்களை தாங்களே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இது ஒரு விசுவாசி ராத்திரி நேரத்தில் மிக முக்கியமாக ஆராய்ச்சி செய்து அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரு விசுவாசி காலையில் எழுந்து கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறது அது சரியான முறையல்ல. ராத்திரியிலே பாவ அறிக்கை, காலையில் ஸ்தோத்திரமும், பகலிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும், அதை தேடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ராத்திரியில் உறங்கினவர்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பார்களா என்பது உறுதியல்ல. எவ்வளவோ பேர் உறக்கத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அதை அறிவோம். அதனால்தான் ஒரு விசுவாசி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் பகலில் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பாகங்களில் ஆண்டவருடைய மனசை நாம் வேதனைப்படுத்தியிருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் ராத்திரியிலே அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு அவயவத்திலையும் குறிப்பிட்டு அவைகளை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். காலையில் எழுந்த உடனே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற புது வாழ்க்கைக்காக, புதிய நாளுக்காக, புதிய ஆயுசுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளிலே நாம் செயல்பட போகிற நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் காலையிலே ஆண்டவருடைய உதவியை கேட்டு நம்ம ஜெபிப்பது நல்லது. ராத்திரியில் ஜெபிக்கும் போது எப்போதும் முதலாவது ஜபம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கடைசியாக வேதத்தை வாசித்து உறக்கத்துக்கு போவது நல்லது. சாதாரணமாக வேதத்தினுடைய ஒழுங்கு நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பாக இருக்கிறது. முதலாவது வேதத்தை வாசிக்கணும், பிறகு ஜபிக்கணும். ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா பைபிளை முதலாவது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபிச்சாதான் நல்லது. அதுதான் வேத ஒழுங்கு. ஜபம் என்பது நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவது. வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. ஆண்டவருடைய ஒழுங்கு என்ன? அவர் சொல்வதை முதலாவது நாம் கேட்கணும், அதற்கு பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும். இதுதான் ஒழுங்கு. ஆனால் ராத்திரி மாத்திரம் ஒரு விசுவாசி படுக்கைக்கு போவதற்கு முன்பு நிறைய நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும், கடைசியாக பைபிளை வாசிக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, ராத்திரில ரொம்ப நேரம் பைபிளை வாசிச்சுட்டு படுக்க போகிற சமயத்தில் ஜபம் தொடங்கும் போதே கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஜபம் சுருங்கி போயிடும், தூக்க கலக்கம், நிறைய நேரம் ஜபம் பண்ண முடியாமல் போயிடும். அந்த ஒரு ஒழுங்குக்காக தான் முதல்ல ஜபம் பண்ணி முடிச்சிருந்தேன். எவ்வளோ நேரம் மற்றவர்களுக்காக, உங்களுக்காக, குடும்பத்துக்காக, நாட்டுக்காக எல்லாம் ஜபிக்கணுமோ அவ்வளோ நேரம் நல்லா ஜபம் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் கடைசியாக பைபிளை வாசிக்கும் போது வாசித்த பாகத்தை படுக்கைக்கு போகும்போது கண்களை மூடி அந்த வாசித்த பாகத்தை அப்படியே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தா ராத்திரி தூக்கம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு பார்த்தது போல ராத்திரியில் தேவ தூதர்கள் வருகிறதும் போகிறதும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தனையோடு படுக்கலாம். ராத்திரியில் தூங்கும்போது தவறான எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணமாகும். அதுக்காக தான் பைபிளை வாசித்து அதை தியானம் பண்ணி அந்த தியானத்தின் அடிப்படையிலேயே கண்ணை மூடி தூங்கினா நம்முடைய தூக்கம் ஆவிக்குரிய தூக்கமாக இருக்கும். அதனால தான் ராத்திரி வந்து முதல்ல பைபிள் வாசிச்சு ஜபம் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஜபம் பண்ண முதல்ல பைபிள் வாசிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிடலாம். காலையில் எழுந்த உடனே மனம் விட்டு ஆண்டவரை துதித்து எனக்கு பிச்சையாக போட்ட இந்த புதிய நாளுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். என்னுடைய சரீரத்தின் எந்த அவயவத்திலும் எந்த பாவமும் நடந்துடாதபடி எல்லா அவயவத்துக்கும் நீர் காவல் வெய்யும். தாவீது அப்படி தான் கேட்டான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்கு காவல் வெய்யும், என் உதடுகளுக்கு காவல் வெய்யும், என் கண்களுக்கு காவல் வெய்யும், உமக்கு பிரியமானதை நான் பேசிடக்கூடாது, என்னுடைய இருதயத்துக்கு காவல் வெய்யும், உமக்கு இஷ்டமில்லாத காரியத்தை என் இருதயம் சிந்திக்கக்கூடாது, என் கண்களுக்கு காவல் வெய்யும். இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கண் வழியாக எதெல்லாம் உள்ளே போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்து போடுறோம். அதனால்தான் எந்த வாலிபனும் வாலிப பெண்களும் வயது முதிர்ந்தவர்களானாலும் சரி, குடும்பத்தரலானாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களோ ஆணவங்களானாலும் சரி, எல்லாருடைய சரீரத்திலும் பாவ ஃபீலிங், பாவ உணர்வு கடவுளாலே கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் செக்ஸ் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பலிகை பெறுகிறதுக்குன்னு ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போதே அதை கொடுத்துட்றாரு. ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், அதுதான் மிக மிக முக்கியம். அதனால தான் காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு அவயத்துக்கும் ஆண்டவருடைய காவல் வேணும். ஆண்டவரே இந்த கைகளில் எந்த பாவமும் நான் செஞ்சிடக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, என் கைகளுக்கு காவல் வெய்யும், என்னுடைய கால்களுக்கு காவல் வெய்யும், உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ளே பாவம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போகக்கூடாது, எந்த தெருவில் எனக்கு டெம்டேஷன் அதிகம் இருக்குது, என்னை ரொம்ப கவருகின்ற சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியுதோ அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, என் கால்களுக்கு காவல் வெய்யும். ஆபாசத்தை பார்க்கணும்னு என்னுடைய கண்கள் ரொம்ப ஆசைப்படுது, அது என்னுடைய சரீரத்தை கிளர்ச்சியை உண்டு பண்ணுது, ஆகவே நான் திரும்பும் பாவத்துக்குள்ள நான் விழுந்து போயிடுறேன், என்னால் பரிசுத்தமாக என்னால் வாழவே முடியல, அதனால் என் கண்களுக்கு நீர் ஒரு காவல் வைக்கணும், உமக்கு பிரியமில்லாததை நான் பார்க்கக்கூடாது, என்னுடைய சரீரத்தை கிளர்ச்சி உண்டு பண்ணுகிற காரியத்தை கம்ப்யூட்டர்லேயோ இன்டர்நெட்லேயோ மொபைல்லையோ ஃபேஸ்புக்லேயோ நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யும், என் கண்களுக்கு காவல் வெய்யும். இப்படி தான் ஒவ்வொரு அவயத்துக்காகவும் பகல் நேரத்தில் காலையில் ஜபிக்கணும், ராத்திரியில் கன்ஃபஸ் பண்ணணும். காலையில் உட்காந்துட்டு என் பாவத்தை மன்னியும் மன்னியும் கேட்குறதல்ல, சரியான விசுவாசி ராத்திரியே மன்னிப்பு கேட்டுடணும். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது பரிசுத்த சிந்தனையோடு நீ எந்திரிப்ப, ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூட துதித்து சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். இது ஆவிக்குரியவர்கள் செய்கிற ஒழுங்கு. ஒவ்வொரு நாளுமே தங்களை தற்பரிசோதனை செய்ய
ராத்திரி ஜபத்தை பயன்படுத்தி கொள்ளணும். 40 நாள் எப்போ வரும்? நம்ம தற்பரிசோதனை செய்யறதுக்காக ஒரு ஒடுக்க நாட்கள் தியான நாட்கள் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்வது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக மிக முக்கியமானது. நாளை பகல் சமயத்தில் ஆலோசனையின் நேரம், ஆகவே காலை 9:30 முதல் 1 மணி வரைக்கும், 1 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு போறப்பட வேண்டாம். ஆனால் 1 மணிக்குள்ளே எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, மத்தியான சாப்பாடு சாப்பிடாமலே அத்தனை பேருக்காகவும் நான் தனியாக ஜெபித்து ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்து வியாதிஸ்தருக்காக ஜெபிக்குது அனுப்புவதே என்னுடைய வழக்கம். மாலை நேரமானாலும் நான் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். ஆகவே நீங்கள் தைரியமாக ஆத்திரப்படாமல் உட்கார்ந்து தனித்தனியாக வந்து ஜெபிக்கலாம், குடும்பமாக வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம், அது நல்லது. ஆலோசனை நேரம் மிக முக்கியமான நேரம். என்னுடைய ஊழியத்தில் கடந்த 32 வருஷங்களாக பகல் சமயத்தில் பைபிள் ஸ்டடி என்று நான் எடுக்கிறது கிடையாது. என்னைக்கு இந்த ஆலோசனை நேரத்தில் நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்பதை அறிந்தேனோ அன்றிலிருந்து அதற்கென்று ஒரு தனியாக கவுன்சிலிங் கோர்ஸ் என்று சொல்லி நான் எடுத்து, என்னுடைய ஊழியத்துக்கு இது மிக மிக முக்கியமானது என்று கருதப்பட்டதுனால அதற்கென்று அந்த கோர்ஸை நான் எடுத்தேன். வெள்ளூர் ஆஸ்பத்திரியில் அதற்காக சில கோர்ஸுகள் உண்டு. பாஸ்டர்ஸ் கவுன்சிலிங், ப்ரீச்சர்ஸ் கவுன்சிலிங், டீச்சர்ஸ் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், யூத்ஸ் கவுன்சிலிங், இப்படி அததுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டை பிரித்து இந்த கவுன்சிலிங் கோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. 3 வாரம், 3 மாதம் என்று சொல்லி அதுக்கு சில கணக்குகள் உண்டு. அதிக பணம் அதுக்காக அவங்க வாங்குறதில்லை, தங்குவதற்கு சாப்பாட்டுக்கு மாத்திரமே அவங்க வாங்குறாங்க. ஏன்னா ஆலோசனை மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்ததுனாலே. ஒரு வியாதிசவரானா ட்ரீட்மெண்ட்டை விட அவனுக்கு ஆலோசனை ரொம்ப அவசியம். நாங்கள் ஒரு பேஷண்ட்டு உள்ளே நுழையும் போது அவன் வியாதி என்னன்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். சரியான டாக்டருங்களாக இருந்தால், ஆமாம் ஏன் இப்படி நீ வாடி இருக்கிற, உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை டாக்டர் எனக்கு இந்த வியாதிக்காக, அது இருக்கட்டும், வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறியா உங்கள் வீட்டில், இதை விசாரிக்கிறது தான் டாக்டர் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. டாக்டருங்க பேஷண்ட்டை பார்த்து முதலாவது இதை பற்றி விசாரிக்க தொடங்கிட்டாங்கன்னா பேஷண்ட்டுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் சொந்தக்காரங்களே என்னை விசாரிக்கிறது இல்லை, இந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண போனேன், என் குடும்பத்தை விசாரிக்கிறார், என் பிள்ளைங்களை விசாரிக்கிறார், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு ஆறுதல் ஆகிடும். அதுக்கப்புறமேல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாக ஆரம்பிச்சிடும். கவுன்சிலிங் மிக மிக அவசியம். இப்போ கேரளாவில் தொடங்கிட்டாங்க, சென்ட்ரல் கேரளா டயசிஸில், சவுத் கேரளா டயசிஸில், நார்த் கேரளா டயசிஸில், கன்னியாகுமரி டயசிஸில் கவுன்சிலிங், ப்ரீ கவுன்சிலிங், மேரேஜ் ப்ரீ கவுன்சிலிங். கல்யாணத்துக்கு முன்பதாக தம்பதிகள் அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணணும். 1 வாரம் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணணும். மாப்பிள்ளையும் அட்டன் பண்ணணும், மாப்பிள்ளையினுடைய பெற்றோரும் அட்டன் பண்ணணும், பெண் வீட்டாரும் அட்டன் பண்ணணும், கல்யாணம் பண்ண போகிற பெண்ணும் அட்டன் பண்ணணும். 3 விதத்தில் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. மத்தியான சாப்பாடும் அங்கே உண்டு, மாலை நேரத்தில் அவங்கவுங்க வீடுகளுக்கு போகலாம். அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்க ஆயர்கள் அவங்க வசனத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுப்பாங்க. சரீர சம்பந்தமான திருமணத்துக்கு பிறகு, திருமணத்தின் சமயத்தில், முதலிரவு சமயத்தில் என்னென்ன மாதிரி உள்ள பிரச்சனைகள், சரீர பிரச்சனைகள், இதை பற்றி சொல்கிறதுக்கு சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் அல்ல, சைக்காலஜிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட் என்று சொல்லுவது மனநோய் வைத்தியம் பண்ணுறவங்க.
சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் அதே படிப்பு படிச்சிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்கள வர வச்சு பெண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த ஆலோசனை கொடுப்பாங்க. புதிய வாழ்க்கை எப்படி நம்ம தொடங்கணும், சரீரத்தினுடைய பலவீனத்திலேருந்து எப்படி நம்ம அதை மேற்கொள்ளணும், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை நடத்தணும், சரீர சந்தோஷத்தை எப்படி நம்ம சரீர பிரகாரமாக அனுபவிக்கணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இது இந்த கவுன்சிலிங் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கினாதான் சர்ச்சில் கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுப்பாங்க. இது சென்ட்ரல் கேரளா டயோசிஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை கடைபிடிக்கிறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணதற்கான சான்றிதழ் இல்லைன்னா எந்த சர்ச்சிலும் ஆயர்கள் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யக்கூடாது என்று கட்டளையாகவே ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஆயர்களுக்கும் பிஷப் அனுப்பியிருக்கிறார். அதனுடைய ஒரு குறிப்பை நான் என் பத்திரிகையிலையும் நான் எழுதியிருக்கிறேன், ஜாமக்காரன் பத்திரிகையில். அது மிகவும் அவசியமானது. ஆலோசனை இல்லாததுனால எத்தனையோ குடும்பம் எல்லாம் கல்யாணம் கட்டின 6வது மாதத்திலே பிரிந்து போயிருக்கிறது. கடந்த முறை வந்த போதே சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதற்கெல்லாம் காரணம் என்ன, ஆலோசனை இல்லாததுனால தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும், அது ஊழியக்காரனானாலும் சாதாரண குடும்ப விசுவாசி ஆனாலும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை எப்படி நம்ம மேற்கொள்றது, அதுக்கு நமக்கு ஆலோசனை மிக மிக அவசியம். 1970வது வருஷம் நான் கல்யாணம் பண்ணேன். என்னுடைய மனைவி சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவங்க. இங்கே கோயம்புத்தூர் இமானுவேல் சர்ச் பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்டலில் படித்தவங்க, சின்ன வயதில் இருந்து படித்தவங்க. ரெவரன் நோயல் கோயம்புத்தூர் டயசிஸில் அவங்களுடைய மகள். ஆவிக்குரியவங்க லஞ்ச் அவர்ஸ்லாம் ப்ரேயர் குரூப் வச்சு நடத்துகிறாங்க. உங்கள் ஊழியத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மெடிக்கல் லைன்லேயும் உங்களுக்கு அவங்க பிரயோஜனமாக இருப்பாங்க. இப்படியாக சொல்லி நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய் இந்த திருமண ஏற்பாட்டுக்காக எனக்காக அவங்கள பெண் பார்த்து ஏற்பாடு செய்தாங்க, செஞ்சிட்டாங்க. நிச்சயம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில ஆலோசனையும் சில தகவல்களையும் நான் கொடுக்க வேண்டியது அவசியம். நானே பல குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். டயசிஸ் கொடுக்குதோ இல்லையோ, சபை வந்து அவங்களுக்கு ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் திருமணத்துக்கு முன்னாடி ஆலோசனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் ஊழியக்கான்ற முறையில் நிறைய என்னுடைய வாசக குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதே என்னுடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது எனக்குன்னு இப்போ திருமணம் நடக்குது, என்னுடைய மனைவிக்கு சில ஆலோசனை மிக மிக அவசியம். ஆகவே என்னுடைய மனைவியினுடைய தாயினிடத்தில் போய் நான் பெர்மிஷன் கேட்டேன். சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து டேனிஷ்பேட்டை பெத்தேல் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்தேன். நான் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது ஒரு ஒழுங்கு. அது நாளைக்கு யாராவது நான் ஹாஸ்பிட்டலில் சந்தித்து அவங்கக்கிட்ட பேசினானா, ஊழியம் செய்கிற டாக்டரே இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசி ஏற்கனவே லவ் பண்ணவர் தான் இவருது அப்படின்னு தப்பான அபிப்பிராயங்கள் உண்டாயிடக்கூடாது என்பதற்காக. அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் பொண்ணோட டாக்டர் ரகசியமாக பேசினாருன்னு மாமியார்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள குழப்பங்கள்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மாமியார்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன், உங்கள் மகக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ தாராளமாக பேசுங்க, இதுக்கெல்லாம் என்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்குறீங்க, இன்னும் 4-5 நாளில் நிச்சயம் நடக்க போகுது, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டாம், எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன, தாராளமாக போய் பேசுங்க.
அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தாங்க. அதற்கான உடையோடு நானும் உள்ளே போனேன். அப்போது உடை மாற்றுகின்ற இடத்துல அங்கே டாக்டர் சுக்காரத்துக்குள்ள ஒரு இடம் இருக்குது. தியேட்டருக்குள்ளே எல்லோரும் இருக்கிறாங்க. நான் பேரை சொல்லி இவங்களை நான் பார்க்கணும் ஒரு 10 நிமிஷம், ஆப்ரேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி. அவங்க சொன்னாங்க, இன்னும் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலை, பேஷண்ட்டும் ப்ரிப்பேர் ஆகலை, வார்டில் தான் இருக்கிறாங்க, தாராளமாக நீங்கள் பேசலாம், அதை இப்போ அனுப்பி விடுறேன் அப்படின்னு உடனே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் உட்பி வெளியில் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமான்னு. ஏர் கண்டிஷன் ரூமு, வெளியே வந்தவங்க வேர்த்து விறுவிறுத்து வந்து நிற்கிறாங்க. ஏர் கண்டிஷன்லேயே ஒருத்தருக்கு வேர்க்குதுன்னா உள்ளத்தில் என்னென்ன மாதிரி பயம் ஏற்பட்டிருக்கும். என்னையா, இன்னும் 4 நாளில் தான் நிச்சயம் இருக்குது, இந்த ஆள் இங்கே வந்து எதாவது கலாட்டா செய்ய போகிறாரோ, உன்னை பிடிக்காதுன்னு சொல்ல போகிறாரோ, என்னென்னமோ மனசுக்குள்ளே கற்பனை. அந்த பயத்தில் அவங்களுக்கு வேர்வை வந்துருச்சு. அந்த பயத்தோடு வந்து நின்னாங்க. நான் சொன்னேன், முகத்தை பார்த்தா ஏன் இப்படி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிச்சயம் எல்லாம் நடக்கும், கல்யாணமும் நடக்கும், ஒன்றும் பேஜாராகாத, உட்காரு. ஒரு சில விஷயம் எங்கள் குடும்பத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அது மிக மிக அவசியமானது. அதனால தான் அப்படி வந்தால் உனக்கு இந்த ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனையோட இந்த ஆலோசனையும் நான் கொடுத்தனா எங்கள் குடும்பத்துக்குள்ள நீ நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா திடுதுப்புன்னு வந்துட்டு, ஐயோ எனக்கு இப்படி ஒரு உங்கள் குடும்பம் இந்த மாதிரி பயங்கரமான குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா நான் கட்டியே இருக்க மாட்டேன் உங்களை அப்படின்னு பின்னாடி நீ ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்போ நான் முன்னாடியே இதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ நேரம் அவ்வளோ பயம் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னவுன்னு தான் இன்னும் பயம் வருது எனக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பம் இதுதான், எனக்கு 6 அக்காமார், நான் தான் கடைசி பையன், அதான் தெரியுமே, எனக்கு தெரியுமே உங்கள் குடும்பத்தை பற்றி, நான் கேள்விப்பட்டு தான் நான் மேரேஜுக்கு ஒத்துருக்குறேன். அதை விட முக்கியம் நீ கேள்விப்படாத விஷயம், எங்கள் அம்மாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா பயங்கரமான கோபக்காரி, அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டாக்கா வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்கலாம். எங்கள் அம்மா 6 பொட்டப்பிள்ளைங்களையும் வளர்த்தும் போது ரொம்ப கடினமாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துவாங்க. ஏன்னா பொட்டப்பிள்ளைங்க மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாதபடி அவங்க கல்யாண காரியத்தை நல்ல விதமாக நடத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகும்போதும் அதே மாதிரி தான், அவங்கள வரிசையாக அவங்க முன்னாடி போவாங்க, அம்மா ஹாஸ்டல் வார்டன் மாதிரி பின்னாடி போவாங்க. அங்கே போயிட்டு சர்ச்சுக்கு போய் உக்காந்துட்டு ஆராதனை எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே சில அக்காமாருக்கு பயங்கர டோஸ் உழுகும். என்ன, இத்தனை தடவை நீ திரும்பி பார்த்த அப்படின்னு பிடிப்பாங்க. திரும்பி பார்க்கறது ஒரு தப்பா? ஆமாம், பொட்ட பிள்ளைங்க திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தாலே வாலிபர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் வரும். காலேஜ் கேர்ள்ஸுங்க வரிசையாக போயிட்டே இருப்பாங்க, சைட் அடிக்கிறதுக்குன்னு நம்ம பசங்க பின்னாடியே போவாங்க. சும்மா ஏதாவது ஒரு சத்தம் போட்டு அப்படி கூப்பிட்டாங்கனாக்கா, யாராவது 2 பேர் பொண்ணுங்க அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னு வைங்க, அப்போ பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது படிஞ்சிடும். திரும்பி பார்க்குறவங்க ஒரு வீக்னஸ் உள்ளவங்கன்றது ஒரு அபிப்பிராயம். ஆனால் சரியான பெண்கள் தன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அது தமிழ் கலாச்சாரம், குறிப்பாக இந்திய கலாச்சாரம். அதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற வேலை செய்கிறவங்களாம் கூட, நம்முடைய இந்தியன் கல்ச்சரில், தமிழ் கல்ச்சரில் இருக்கிற பெண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதத்தோடு வருவாங்க. நல்ல கலாச்சாரம் இது. உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அந்த கலாச்சாரத்தை பார்க்க முடியாது. அது ஏசியன் கலாச்சாரம்ன்றது, அது இந்தியன் கலாச்சாரமும் அதுபோல் தான்.
அதை விட அதிகம் தமிழ் கலாச்சாரம். புருஷனை மதிக்கிறது தமிழ் கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அக்காமார பயங்கரமாக திட்டுவாங்க, நீ இத்தனை தடவை திரும்பி பார்த்த, நீ ஒரு தடவை திரும்பி பார்த்த, இப்படிலாம் புடி புடின்னு பிடிச்சிருவாங்க. அக்காமாரெல்லாம் ரொம்ப பயத்தோடு சுளுக்கே வந்தால் கூட திரும்ப மாட்டாங்க, அம்மா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அக்காமார் பாத்ரூமுக்கு குளிக்க போனாங்கன்னா இத்தனை நிமிஷத்துக்குள்ளே திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கணக்கு போடுவாங்க. சைக்காலஜியில் மனோ தத்துவத்தில் சொல்லுது, வாலிபன் ஆகட்டும் வாலிப பெண் ஆகட்டும் அவங்களுக்கு பாவம் உற்பத்தி ஆகிற இடம் டாய்லெட்டும் பாத்ரூமும். ராத்திரி படுக்கைக்கு போகும்போது தூக்கத்துக்காக போகிறாங்களே, தனியாக கண்ணை மூடுறாங்களே, அந்த குறிப்பிட்ட நேரமும் தான் வாலிப பிள்ளைகளுக்கு பாவ எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடம். இது சைக்காலஜி சொல்லுது. அதனால்தான் டாய்லெட்லேயும் பாத்ரூம்லேயும் ரொம்ப நேரம் செலவு பண்ணக்கூடாது, போனோமா வந்தோமான்னு இருக்கணும். ரொம்ப நேரம் செலவு பண்ணாக்கா பல தவறான எண்ணங்கள் உண்டாகும், உற்பத்தி ஆகும். நம்முடைய சரீரத்தை தானே பார்த்தா கூட நிச்சயமாக கிளர்ச்சிகள் உண்டாகிறதுக்கு வழி உண்டு. எங்கள் அம்மா சைக்காலஜி படிக்கலை, 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி சைக்காலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அனுபவம், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அக்காமார்களை சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு ரெண்டு அக்காமார், நீங்கள் ரெண்டு பேரும் தான் டாய்லெட்டுக்கு போனால் பாத்ரூம் போனால் ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க, என்னை கோபப்படுத்தாதீங்க, இன்னொரு தடவை இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரல அப்படின்னா 1 மாதம் குளிக்காமலே நீங்கள் காலேஜுக்கு போகணும். இதுதான் எங்கள் அம்மா சொல்கிற கண்டிப்பு. அப்போல்லாம் எங்கள் அக்கா மாதிரி முணுமுணுக்கிறத நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டேன். நான் அவங்க என்ன முணுமுணுப்பாங்க, மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது கக்கூசம் ஒன்று தான், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அங்கேயும் நிம்மதி இல்லை, ஆத்திரம் அவசரம்னு வெளியில் நின்றுக்கிட்டு கேட்குறாங்க. இது என்ன ஜெயிலா, எங்கள் அம்மா என்ன ஜெயில் வாடனா, இப்படி சொல்லி முணுமுணுக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இதனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் நச்சு நச்சுன்னு ட்ரெஸ்ஸு உடுத்தும் போதும் சரி, அம்மா கவனித்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அக்காமாருக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. மிளகாவில் 3 விதம் உண்டு உங்களுக்கு தெரியுமா, ஒன்று சிகப்பு மிளகா இல்லையா, அதை வரமிளகான்னு சொல்லுவோம். திருநெல்வேலி பாகத்துலலாம் வத்தலா சிகப்பு மிளகா என்னமோ சொல்லுவா, வத்தல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகா, சட்னிக்கெல்லாம் போடுறாங்க பாருங்கள் பச்சை மிளகா. 3வது ஒன்று விரலை விட சின்னதாக இருக்கும் ஒன்று, அது ஆந்திராவில் தான் ரொம்ப அதிகம். அதுக்கு பேர் மலையாளத்தில் காந்தாரின்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு பேர் காந்தாரி, ஏன்னா பயங்கர காரம். ஆந்திராவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த காந்தாரி மிளகை வச்சு தான் அவங்க கறி குழம்பு கறி மசாலா செய்கிறதெல்லாம் இந்த காந்தாரி மிளகில தான். அதனால தான் ஆந்திராவில் போய் தின்னவங்க எல்லாம் சீதபேதியோடு நம்ம ஊருக்கு வந்துடுறது, அந்த மிளகாவினுடைய காரம் தாங்க முடியாமல். அவங்க என்ன செய்வாங்க, ஆந்திராவில் எந்த வீட்டில் போய் நீங்கள் சாப்பிடுங்க, ஹோட்டலில் பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் பாதியாக அறுத்து பக்கத்தில் வச்சுருவாங்க. காரம் உனக்கு நிறைய இருக்குதா, எலுமிச்சம்பழம் புழிஞ்சா காரம் எடுத்துரும், அந்த கெமிக்கல் சேஞ்சு காரத்தை எடுத்துரும். அல்லது அது காரமான பொருளை சாப்பிட்ட உடனே லைம் ஜூஸ் கொடுப்பாங்க, அது அந்த காரத்தை எடுத்து சீதபதி வராமல் பார்த்துக்கொள்ளும். ஒரு சின்ன பாட்டிலில் நல்லெண்ணெயை பக்கத்துலேயும் வச்சுருவாங்க, நல்லெண்ணெய் சூட்டையும் தணிக்கும், சீதபதி வராமல் பாதுகாத்து கொள்ளும். இது அவங்களுக்கு அந்த காலத்திலேருந்தே ஆந்திராவில் எந்த ஹோட்டல் போனாலும் எந்த வீட்டில் சாப்பிட்டாலும் இந்த ரெண்டு பொருளும் வைப்பாங்க. இருக்கிற மிளகாயிலேயே அதிக காரம் உள்ளது காந்தாரி மிளகாய், அதுதான் எங்கள் அம்மாவுக்கு வச்ச, எங்கள் பிள்ளை எங்கள் அக்கா மாதிரி வச்சா பட்ட பேர். தா காந்தாரி வராங்க வராங்க வராங்க, ஓடு ஓடு. ஏன் இந்த மாதிரி அம்மா அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பிள்ளைங்க மேலே கெட்ட பேர் வந்துடக்கூடாது,
அவங்க நல்ல விதமா அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்பணுமே. அப்பா 30 வருஷம் சபை செக்ரட்டரியா இருக்கிறாரு. ஒரு செக்ரட்டரி வீட்டு பிள்ளைங்களை பத்தி யாரும் தவறா சொல்லிடக்கூடாதே என்பதற்காக அம்மாவும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதை என்னுடைய கல்யாணம் கட்ட போற அந்த என்னுடைய மனைவிக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் சொன்னேன். எங்கள் அம்மா ரொம்ப கோபக்காரி, சிடு சிடுதுன்னு எல்லாம் பேசுவாங்க. அதனால் நீ என்ன பண்ணுற, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை மாற்ற முயற்சி பண்ணாத, மாற்றவே முடியாது, உன்னை நீ மாற்றிக்கோ, அப்போ அந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்கலாம். எப்போவுமே நீங்களும் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். வயசானவங்களுக்கு எப்பவுமே மைண்டுக்குள்ள ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எரைஸ் பண்ணவே முடியாது. அந்த காலத்தினுடைய அந்த வழக்கம் பழக்கம் அதை அவங்க மாத்திக்க மாட்டாங்க. ஆனா புதுசா வந்த மருமக அல்லது மருமகன் தங்களுடைய இஷ்டத்துக்கு மாமனாரை மாத்தணும் மாமியாரை மாத்தணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அது அந்த மாதிரி செய்யவே கூடாது, மாத்த முடியாது. ஓல்டேஜ் ஹோம்ல சந்திக்கிறதுக்காக நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் போவோம். ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல ரொம்ப ட்ரிம்மா நல்ல நீட்டா ட்ரெஸ்ஸோடு வயசான ஒருத்தரையும் ஒரு அம்மாவையும் பார்த்தோம். அப்போ இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களே, நீங்க பெரிய இடம் மாதிரி தெரியுது, நீங்க கூடவா ஓல்டேஜ் ஹோம்க்கு வரணும், நீங்க நல்ல வசதி உள்ளவங்க மாதிரி தெரியுதே, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஒரே ஒரு பையன்தாங்க இருக்கிறாங்க. அப்படியா? அப்புறம் ஏன் உங்களுக்கும் மகனுக்கும் ஒத்துக்கலையா? இல்லை இல்லை, ஒரு சில அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. நான் சொன்னேன், உங்கள் மகன் ரட்சிக்கப்படலையா அப்படின்னு கேட்டேன். ரட்சிக்கப்பட்டதுனால தாங்க வந்ததே வேணே. ரட்சிக்கப்படாத வரைக்கும் என் பையன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக இருந்தான். நாங்கள் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம், இன்ஜினியர் படிக்க வச்சோம், அதுக்கு மேலே படிக்க வச்சோம், அரை வயிறு கால் வயிறெல்லாம் இருந்து அவனுக்காக பணத்தை சேர்த்து வச்சு படிக்க வச்சோம். படிக்க வச்சுட்டு கல்யாணம் ஆகி கை நிறைய சம்பளம் சம்பாதிச்சான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட சபை, அந்த சபையில் அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். லேமேன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்னு பேர். நல்ல சபை தான், ஆனால் சில முரட்டு உபதேசங்கள் உண்டு. அந்த சபை சொல்லுது, ரட்சிக்கப்பட்டாச்சுனாக்கா உன்னுடைய சம்பளம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் நீ கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது, கர்த்தர் உனக்காக கொடுத்தது. எனக்கு ரொம்ப வருஷமா பொடி போடுற வழக்கம் எனக்கு இருக்குதுங்க. நான் இவனை பெக்காத்துக்கு முன்னாடியே நான் பொடி போட்டு பழக்கம், நைட் டியூட்டிலாம் பார்க்கறதுனால நான் ஸ்மோக் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பொடி பழக்கம் எனக்கு ராத்திரி தூக்கம் வராமல் என்னை பாதுகாத்துது, அதே எனக்கு பழக்கமாக போச்சு. இதே பையனை படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய உத்தியோகம் படுத்தி கல்யாணமும் பண்ணியாச்சு. நான் அவங்ககிட்ட வேற எதுக்கும் நான் பணம் கேட்கறதில்ல, பாக்கெட் பண்ணி கேட்கறதில்ல, ஒன்றும் கேட்கறதில்ல. ஒரே ஒதுக்கு பணம் கேட்குறேன், என்னன்னா பொடி வாங்கிறதுக்காக பணம் கேட்பேன், அவ்வளோதான். வேற எல்லாம் வீட்லேயும் எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ஒன்றும் பண தேவையே கிடையாது. ஆனால் இவன் எப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டானோ அப்போவே அந்த சபை உபதேசம் சொல்லிச்சான், இனிமேல் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி மனம் திரும்பாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க அவங்க சர்ச்சுக்கு வரமாட்டேன்றாங்க, அவங்க சிஎஸ்எஸ் சபைக்கே போயிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இனி உன்னுடைய சம்பளத்திலிருந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு நீ எதையும் நீ கொடுக்கக்கூடாது. சாப்பாடு போடுறியா, தங்க வைக்கிறியா, அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிறியா, அதெல்லாம் நீ செஞ்சுக்கோ, அது உன்னுடைய கடமை. ஆனால் இந்த பொடி போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இந்த மாதிரி உள்ள காரியத்துக்கு உன் பணம் செலவழிக்க கூடாது. அது யாரோ ஒரு தப்பான பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் போல் இருக்குது ஊழியக்காரு. அதை அவர் பிடிமா பிடிச்சிக்கிட்டு
பொடிக்காக ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும், அப்பா நீங்க பொடியை நிறுத்தினாதான் உங்களுக்கு நான் பணம் தருவேன். அப்போ அவர் சொல்றாரு, பொடியை நிறுத்திட்டேனாக்கா உங்ககிட்ட பணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, நீ எல்லாமே செய்யறியப்பா, பணம்னு கேட்கறது இந்த ஒரு பொடி விஷயத்துக்காக தான். இல்லப்பா இந்த மாசம் தருவேன், அடுத்த மாசத்திலிருந்து என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அடுத்த மாசம் கொடுக்கல, நான் கேட்டேன் அதுப்பா என்னால் முடியலப்பா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, பொடி போடலன்னா என்னால் முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுறேன், ரொம்ப வருஷமா உன்னை பெக்காத்துக்கு முன்னாடியே பழகிட்டேன்ப்பா, என்னால் விட முடியலப்பா. அப்போ என் மனைவி சொன்னான், எங்க பெத்த பிள்ளைகிட்ட பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இவனுக்காக இவனை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளோ நாள் நம்ம பட்டினி கடந்திருக்கிறோம், மூணு வேளை சாப்பாட்டை ஒரு வேளைக்கு ஆக்கியிருக்கிறோமே, நன்றி கிட்ட இந்த பையனோட என்னத்துக்கு நம்ம வாழணும், எவ்வளோ ஓல்ட் ஏஜ் ஹோம் இருக்குது, வாங்க நம்ம போகலாம். இந்த பொடி விஷயத்துக்கு அவங்கிட்ட போய் கையேந்து நிற்கிறது என்னால் தாங்கிக்க முடியலைங்க, எனக்கு அழுகழுகே வருது, வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லி என் மனைவி சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டதுனால வந்த வினை இது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுனால அல்ல அது, தவறான உபதேசத்தினால வந்தது. அந்த வித்தியாசத்தை தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டது பிள்ளைகள் எப்பவுமே அப்பா அம்மாவை கனப்படுத்துவாங்க, அவங்களுடைய தவறான வழிகளாக இருந்தாலும் சரி அவங்க மனம் திரும்புற வரைக்கும் அவங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் இது சில ஊழியக்காரின் தவறான உபதேசத்தினால ஏற்பட்டது, நல்ல சபைக்கு அந்த கெட்ட பெயர் வந்தது. அப்பதான் அவர் சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன் இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறேன், பையன் ரட்சிக்கப்படாதவனான்னு கேட்டப்போ அவன் ரட்சிக்கப்பட்டதுனால தாங்க நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னாங்களே, அதுதான். அதனால குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி வித்தியாசமான அபிப்பிராயம் இருக்கும், சுபாவத்தில் வித்தியாசம் இருக்கும், உன்னுடைய கருத்தை அப்பா அம்மாவுக்கிட்ட திணிக்காத. ஆவிக்குரிய மனைவி ரட்சிக்கப்படாத புருஷங்கிட்ட ஆவிக்குரிய காரியத்தை திணிக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட புருஷன் ரட்சிக்கப்படாத மனைவி கிட்ட ஆவிக்குரிய காரியத்தை திணிக்க கூடாது, அவங்களா மாறணும், அவங்களா விளங்கி கொள்ளணும். அது வரைக்கும் நீ என்ன செய்யலாம், சொல்லலாம், கேட்கலையா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துக்கு என் மனைவியை நீர் தகுதிப்படுத்தும், ஆண்டவரே அவளும் ஒரு ஊழியக்காரியாக தகுதிப்படுத்தும் அப்படி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அப்படி நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஈக்குவலா என்னுடைய மனைவி ஆவிக்குரியவளா வரணும், நான் எப்படி ஆத்மாக்களுக்காக ஜபக்குறிப்பை வச்சு நான் ஜபிக்கிறேனோ என் மனைவியும் அதே மாதிரி ஜபிக்கணும். இப்படி நான் எத்தனையோ நாள் அந்த மாதிரி ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணேன், கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்ப திருவரணத்துக்கு முன்னாடி என் மனைவியை ஆயத்தப்படுத்துறதுக்காக சொன்னேன், எங்க அம்மா ரொம்ப கோபக்காரி, அதனால அதை அனுசரிச்சு நீ நடந்துகிட்டாக்கா குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும், நாம எல்லாம் ஊழியக்கார குடும்பம், விசுவாசியனுடைய குடும்பமாக்கா இருந்தால் கூட பரவாயில்லை, ஊழியக்காரன் குடும்பம்னா எல்லாரும் கண்ணு குத்தி பாம்பு மாதிரி உத்து கவனிப்பாங்க, இவன் குடும்பம் எப்படி இருக்குது, இவங்க பிள்ளைங்களை இவன் எப்படி நடத்துகிறான், இதை அவங்க எல்லாம் கவனிப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும், நீ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எங்கள் அம்மாவை மாற்ற முயற்சி பண்ணாத, உன்னை நீ மாற்றிக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதெல்லாம் எனக்கும் தெரியும் நான் செஞ்சுக்குவேன், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இவ்வளோ தானே நான் என்னமோ பெருசாக நினச்சிட்டேன். அதே இடத்துல நாங்கள் சின்ன ஒரு ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் தியேட்டருக்குள்ளே அனுப்பிச்சாச்சு, கல்யாணமும் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு, குடும்ப பொறுப்பை என் மனைவி எடுத்தாச்சு, கிச்சன் வேலையெல்லாம் மனைவியே, அம்மா இனிமேல் நீங்கள் செய்யாதீங்கம்மா நானே எல்லாம் செய்கிறேன், ஆகவே காலங்காத்தால 4:30 எழுந்திரிச்சு வீட்டு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தனக்கு வேண்டி டிஃபன் கேரியரில் சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு டேபிளில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தனியாக மத்தியானம் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு 6 பஸ்ஸை பிடிச்சா 7 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிடலாம்.
ஆறு மணி பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சுன்னா ஏழு மணிக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போக முடியாது. அதனாலேயே இத்தனோ ஓடி 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 போய் பஸ் ஏறுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஒய்ஃபை மெதுவாகவே நடக்க மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரியே ஓடிட்டுருக்குறாங்கன்னு வாங்க. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அம்மா வந்த உடனே, என் மனைவி வந்த உடனே எங்கள் அம்மா தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருமா உன் வழக்கம் எப்படியோ, நீ எப்படி எப்படி வளர்ந்தியோ, உங்கள் அம்மா அப்பா எப்படி வளர்த்துனாங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ என்னுடைய இஷ்ட பிரகாரம் நீ இந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கணும், சொல்லுங்கம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன், ஒன்றும் இல்லை நான் பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல, சமையல் காரியத்தில் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும், என்னன்னா நீ எந்த குழம்பு வச்சாலும் அம்மியில் தான் அரைக்கணுமே தவிர இந்த மிக்சிலாம் எனக்கு பிடிக்காது, இதை அறிஞ்சு நீ செஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்லது. ரெண்டாவது, எந்த துணி நீ துவைக்கிறதா இருந்தாலும் நீங்கள்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுங்க, ஆனால் ஏன் துணியை மாத்திரம் வாஷிங் மிஷினில் போடாத, எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக பவுடர்லாம் நீ போட்டு வாஷ் பண்ணாலும் அக்கள் எல்லாம் அழுக்கு போகாது, அதை கசக்கினா தான் போகும். அதுவே என்னுடைய துணியை மாத்திரம் நீ கையிலேயே கசக்கணும். செஞ்சலாமா? இந்த ரெண்டு காரியம் தானே, வேற ஏதாவது இருக்குதா? போதும், இப்போதுக்கு இப்போ நீ கேட்டால் போதும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி தான் என் மனைவியும் எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க. காலங்காத்தாலேயே விடிய காலமே அம்மியில் அரைக்கிறத பார்க்கலாம், சத்தம் கேட்குறத பார்க்கலாம், எல்லா குழம்பையெல்லாம் செஞ்சாங்க. ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க, ஆனால் இட்லிக்கு சட்னி செய்யணும் அவ்வளோதான். ஆனால் ஆறு மணி பஸ்ஸை பிடிக்கணும், டைம் ஆகி போச்சு, உடனே அரைக்கணும் அப்படின்னா அம்மியில் போட்டு நசுக்க நேரம் ஆகிடும். உடனே மிக்சி ஞாபகம் வந்துச்சு, கல்யாணத்தில் யாரோ கிஃப்டாக கொடுத்தது, அட்டாளி மேலே கிடந்தது, உடனே அதை வந்து எடுத்தாங்க, கழுவுனாங்க, சீக்கிரமாக கொண்டு வந்து வச்சாங்க, கனெக்ட் பண்ணாங்க, தேங்காய் பத்தையும் மற்றது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாங்க. ஆனால் சத்தம் வந்துருமே, அந்த சத்தத்தை நிறுத்துறதுக்கு பெட்ரூமுக்கு போய் கம்பளியெல்லாம் எடுத்து பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ஊட்டியில் போத்துற மாதிரி அந்த மிக்சியை சுற்றிலும் நல்லா சுற்றி ரேப் பண்ணி பயந்து பயந்து சுவிட்சை ஆன் பண்ணாங்க பாருங்க, ஏரோப்ளேன் போகிற சத்தம் மாதிரி. அத்தனை கம்பளி போத்திட்டும் சத்தத்தை நிறுத்த முடியல. உடனே மிக்சியெல்லாம் முடிஞ்சாச்சு, கம்பளியெல்லாம் தூக்கி வச்சாச்சு, சட்னிலாம் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுட்டு ட்ரெஸ் உடுத்திட்டு கிடுகிடுகிடுன்னு புறப்பட போகிறாங்க. உடனே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, இங்கே வா இங்கே வா இங்கே வா, சட்னி இப்படி கையில் வச்சு இப்படி நசுக்கி, ஆமாம் இதை நீ மிக்சியில் தானே அறுத்தீங்க? உடனே பயபக்தியோட, ஆமாம்மா இன்னைக்கு மாத்திரம்தான், இன்னி கொஞ்சம் லேட்டாக போச்சு, குழம்பெல்லாம் நான் அம்மியில் தான் அரைச்சேன், அதெல்லாம் நான் கேட்கல, சட்னி மிக்சியில் அரைச்சியா? ஆமாம்மா மன்னிச்சிங்க, நாளையிலேருந்து நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், உனக்கு நான் படித்து படித்து சொல்லியிருக்கிறேன், இந்த ரெண்டு காரியத்தை தவிர உங்ககிட்ட நான் ஏதாவது நான் கேட்டிருக்கிறேன்னா, அப்போ நீ இது வேணும்ன்றது தானே நீ செஞ்சிருக்கிற சொல்லிட்டு அந்த இட்லியும் சட்னியும் விட்டு எரிஞ்சாங்க பாருங்க, பிளேட்டோட பறக்கும் தட்டு மாதிரி போய் விழுந்துச்சு, இட்லி ஒரு பக்கம் சட்னி ஒரு பக்கம். இப்போ என் மனைவி என்ன செஞ்சுருக்கணும், இட்லியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மத்தியானம் குழம்பை வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டுங்கம்மா, சட்னியை வலித்து எடுத்து எல்லாம் சொல்லிட்டு தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லையா? போகலை, அப்படியே விட்டுட்டேன், நானும் ஒரு பொம்பளைன்னு காமிச்சிட்டு போயே போயிட்டாங்க. பஸ் ஏறி கீழே விழுந்த சட்னி அப்படியே கிடக்குது, குழந்தை வெளிக்கி இருந்த மாதிரி இட்லி ஒரு பக்கம் கிடக்குது. இதுதான் நடந்தது எங்கள் வீட்டினுடைய முதல் பூகம்பம், இதுதான் நடந்தது. காலையில் போனேன், ராத்திரி 11 மணிக்கு தான் நான் திரும்பி வருவேன், வந்தேன்னா முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் நான் போவேன், கல்யாண சமயத்திலே என் மனைவிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், புறப்படும் போது கடைசியாக அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு போவேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன். வயசானவங்க எப்பவுமே அப்படி நினைப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா பாரு அவன் எல்லாம் அவகிட்ட தான் எல்லாம் சொல்லிட்டு போகிறான், என்னை பார்க்கறது இல்லையே, இப்போ என்னை கவனிக்கிறது இல்லையே, போறேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லையே, இப்போ அவன் அவன் என்ன தலகணம் மந்திரி போட்டானோ என்னன்னு தெரியல, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இன்சார்ஜும் மனைவி தான் டேக் ஓவர் பண்ணுறா, அவகிட்ட தானே எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத மாமியார் நினைக்கிறது இல்லை.
இவங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்து தானே வந்தவங்க. ஆனா அவங்க அதை யோசிக்கிறது இல்லை. தன்னுடைய அன்பு போயிடுச்சு, மகனுடைய அன்பு மனைவி எடுத்துட்டா. இந்த எண்ணம் எல்லா மாமியாருக்கும் சகஜமாக ஏற்படும். ராத்திரி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். நேரா எங்க அம்மா ரூமுக்கு போய், என்னம்மா இன்னைக்கு எப்படிமா இருந்தது, எல்லாம் சாப்பிட்டீங்களா, இப்ப ராத்திரி சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னைக்கு முழுதுமே நான் சாப்பிடல. ஏன் கேட்டியா? நான் சொன்ன இப்பதானம்மா சொல்லிருக்கீங்க, ஏன் கேக்குறேன். ஏன்? அதை உன் கொண்டாடிக்கிட்ட கேட்டுவா அப்படின்ட்டாங்க. இப்படிதான் சுத்தி வளைச்சு பேசுவாங்க. நேர மனைவிட்ட என்னம்மா நடந்தது, என்ன இல்லைங்க, காலையில கொஞ்சம் என் பக்கத்துல கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு, இதுதான் நடந்த விவரம். நான் என்ன செஞ்சிருந்துருக்கணும், அந்த சட்னியெல்லாம் வலிச்சு கொஞ்சம் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கணும். பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் நான் அப்படி வேகமாக அப்படியே விட்டுட்டு போயிட்டேனா? ஆனால் எனக்கு தெரியும் அம்மாவுக்கு கோபம் வந்தால் அன்னைக்கு முழுவதும் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் கூட சாப்பிட்லிங்க. மத்தியானம் டிஃபன் கேரியர் திறந்தேன், எல்லாரும் டாக்டருங்க மற்றவங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்களாம் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. ஏன் நீங்கள் சாப்பிட்லன்னு கேட்டப்போ அப்போ நான் சொன்னேன், மனசு சரியில்லை, நான் சாப்பிட்லன்னு டிஃபன் கேரியரை மூடி வச்சிட்டேன். சாயந்தரம் வந்த உடனே நேராக அம்மாக்கிட்ட சாரி கேட்டேன், மன்னிச்சிக்கம்மா, இனிமேல் நான் அது மிக்சிலெலாம் போட மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனதுனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்சியில் போட வேண்டியதாக போச்சு, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் நான் கூட மத்தியானம் சாப்பிடல. சும்மா பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, பாருங்கள் டிஃபன் கேரியரை பாருங்கள், திறந்து காமிச்ச உடனே தான் அம்மா நம்பினாங்க. ஓ, மருமக நல்ல மருமக தான், அவ சாப்பிடாமலே திரும்பி வந்திருக்கிறா. ஆமாம்மா, எங்க அம்மாவும் இப்படி சாப்பிடாம இருந்தா எனக்கு மனசு எப்படி இருக்கும்? நீங்க வயசானவங்க, நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்களே, அதனால தான் நானும் சாப்பிடல, மனசு கேட்கல. அமைதி ஆயிட்டாங்க அம்மா. இதுதாங்க நடந்ததுன்னு என் மனைவி எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. எங்கள் அம்மா மேலே மிஸ்டேக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உடனே நான் போய் கேட்கல. பெத்து வளர்த்து என்னை ஆளாக்கின எங்கள் அம்மா, அவங்க மனசை வேதனைப்படுத்துறத நான் பிரியப்படலை. அதே சமயத்தில் நான் நேசிக்கிற என்னுடைய மனைவி, அவங்களையும் நான் வேதனைப்படுத்துறத நான் பிரியப்படலை. ஆனால் 2-3 வாரம் கழிந்ததுக்கு பிறகு எங்கள் அம்மா நல்லா சிரிப்போட நல்லா இருந்தாங்க, நல்ல மூடில் இருக்கிறாங்க. உடனே நான் பக்கத்தில் உட்காந்து நான் சொன்னேன், ஏமா 6 பொட்டப்பிள்ளைங்களை பெற்றீங்களே, ஒரு மக மாமியார் இட்லி தூக்கி வீசி எறிஞ்சாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அந்த மகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உடனே அம்மா சொன்னாங்க, எந்திரி, நீ எங்கே சுற்றி வர்றேன்றது எனக்கு தெரியும், எந்திரிச்சுப்போ. இல்லைம்மா, நீங்கள் நியாயம் சொல்லுங்க, 6 பொட்டப்பிள்ளைங்களை பெற்றவங்க தானே நீங்கள், ஒரு மாமியாக்காரி நம்ம அக்காவை நம்ம மகளை இப்படி பேசுகிறாங்கன்னாக்கா உங்கள் மனசு தாங்குமா? என் மனைவி என்ன செஞ்சாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன 4 மணிக்கு எந்திரிச்சிட்டா போகுது, எல்லா வேலையும் அம்மியிலேயே அரைச்சி முடிச்சிருவேன், 1/2 மணி நேரம் வித்தியாசம் தானே, 4:30 மணிக்கு எந்திரிச்சு 1/2 மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு கிச்சனில் போனால் கிடுகிடுகிடுன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் லேட்டாகி போச்சு, 4:00 இப்படி செய்யாதுன்னு சொல்லியிருந்தா போதுமேம்மா, அதுக்கு நீங்கள் விட்டறியணுமா? இப்படி ஒரு ஊழியக்காரன் குடும்பமாக இது, நாங்கள் எப்படி இந்த மாதிரி விஷயத்த நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? என் மனைவி பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறவங்க ஒவ்வொரு டயசிஸும் கூப்பிடுறாங்க, மாமியார் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருக்கு அவமானம்? இந்த நவீன யுகத்தில் இன்னும் நீங்கள் அம்மிலையும் ஆட்டுகள்லையும் அரைச்சிட்டு உட்காந்துருந்தா அதெல்லாம் முடியாத காரியமா? நானும் சொல்கிறேன், நான் நீங்கள் பெத்த தாயாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். எல்லாருமே வேக வேகமாக காலங்காத்தால் புறப்படுறவங்க, நானும் ஆஸ்பத்திரிக்கு வேகமாக போகணும், என் மனைவியும் பஸ்ஸை பிடிக்க வேகமாக போகணும், நானாவது வண்டியில் போயிடுறேன். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ நிம்மதி இருக்க முடியும் இல்லையா? பார்த்துக்கம்மா, நீங்களா பார்த்து நீங்களே சொல்லுங்கள், நியாயம் எது? அவ்வளோதான்,
ரெண்டு மூணு நாள் கழித்து என் மனைவியை மனைவி அம்மா கூப்பிட்டாங்க, நாளையிலேருந்து நீ எல்லாமே மிக்சியில் செய்யினாங்க. அப்போ தான் மனைவி சொன்னாங்க, இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியும் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைக்கிறதுக்கு ருசி அதிகம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனால தான் மிக்சி யூஸ் பண்ணனே தவிர எதுக்குமே நான் மிக்சி யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்குள்ள உங்களுக்கு சடார்னு கோவம் வந்துருச்சு, அதனால தான் இந்த பிரச்சனையே வந்தது, இனிமே ஒரு நாளும் நான் மிக்சியை உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம், எங்கள் அம்மா என் மனைவியை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் என் மனைவி சொல்லாமல் எங்கள் அம்மா ஒரு காரியமே செய்ய மாட்டாங்க. எங்கள் அக்காமாருடைய பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா மனைவியை கூப்பிட்டு, மூணாவது அக்கா இப்படி பிரச்சனையோடு வரா, நான் என்ன அவங்களுக்கு பதில் சொல்லணும் என் மனைவி கிட்ட கேட்பாங்க. எப்படி இருந்த மாமியார் மருமக சொல்லி கேட்குற பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. காரணம், என் மனைவியின் சாட்சி. மனைவியினுடைய வீட்டில் ஜெபிக்கிற வாழ்க்கையும் பைபிள் வாசிக்கிறதும் மாமியாருக்கு பணிஞ்சு போய் நடக்கிறதும் எங்கள் அம்மாவையே மாத்திருச்சு. 96 வயசில் எங்கள் அம்மா மரித்தாங்க. 96 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. சாகிறதுக்கு ஒரு 3 மாதம்தான் ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருமல் வந்தப்போ நான் டெஸ்ட் பண்ணி ஸ்டெத்து வச்சு எல்லாம் பார்த்து மாத்திரையை கொடுத்துட்டு போனேன். அம்மா இதை காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று சாப்பிட்ருங்க, சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்ணும், சரிதானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். உடனே என் மனைவியை கூப்பிட்டு, இங்கே வா, இருமலுக்கு மருந்து கொடுத்துருக்கான், இதை நான் சாப்பிட்லாமா வேணாம், நான் தான் டாக்டரு. ஆனால் என் மனைவி சொல்லாமல் இருமல் மருந்து கூட சாப்பிட மாட்டேன். இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லனா, ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனையும் திருமணத்துக்கு முன்பாக உள்ள ஆயத்தமும், நம்ம குடும்ப நிலைமை என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்ட சுபாவம், புருஷனை சந்தோஷப்படுத்தணும், வீடு உடையாமல் இருக்கணும், பிள்ளைகள் அனாதையாகாமல் இருக்கணும், இதுக்கு என்ன ஆலோசனை? நாளைக்கு பகல் சமயம் அதுக்காகவே தான் அந்த ஆலோசனை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள், பெத்த பிள்ளைகளை குறித்த பெற்றோர்களுடைய பிரச்சனை, படித்து கொண்டிருந்த பிள்ளை இப்போ சரியாக படிக்கிறதில்ல, மார்க் வாங்குறதில்ல. காரணம் என்ன? கோல்டு மெடல் வாங்கினவங்க ஏன் இப்போ படிப்பில் நாட்டம் இல்லை? இப்படி விதவிதமான பிரச்சனைகள். நாளைக்கு பகல் சமயத்தில் வாருங்க, குடும்பத்தோடு வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, பைபிள் சம்பந்தமான ஏதாவது சந்தேகமாக கேள்விகள் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன். கேள்விகளை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு என்னென்ன விதமாக வேதத்தில் இருக்கிற சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் கவுன்சிலிங் நேரம். கடந்த முறை நான் கவுன்சிலிங் வந்தப்போ எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு அவங்க எழுதின கடிதங்களெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் நான் சமர்ப்பித்தேன். ஆண்டவர் எப்படி என்ன ஒரு கருவியாக நீர் உபயோகப்படுத்தி இன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே. நன்றி ராஜா, நன்றி. என்னையும் ஒரு கருவியாக உபயோகித்தீர, உமக்கு நன்றி. ஆனால் என் பத்திரிகையில் அதை நான் வெளியிடுறதில்லை, ஏன்னா ஊழியக்காரன் அதை மேன்மைப்படுத்தும். சரியான சாட்சினா உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவர் இப்படி செஞ்சார், சரியான நேரத்தில் ஊழியக்காரன் அனுப்பி எனக்கு ஆலோசனை கொடுத்தார், இல்லைனா என்றைக்கும் என் குடும்பம் உடஞ்சிருக்கும், என் பிள்ளைங்க அனாதை ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த நேரத்தில் கொயர் பாட்டு பாடட்டும். உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். உம்மை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய கதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய
கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி ஈனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேல ஈனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா உலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குதே உலக சத்தமும் என் மாம்ச சத்தமும் இணைந்து ஒலிக்குதே ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே ஆனால் மெல்லியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் இயேசு சுவாமி வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஒரு பாவினாம் பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஒரு பாவினாம் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா காத்து கொள்ளும் தேவா தேங்க்யூ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற கிருபையுள்ள கர்த்தாவே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பலவிதமான குடும்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதி தேடி உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் யாரும் இல்லை விசாரிப்பாரும் யாரும் இல்லை ஆனால் நீர் விசாரிக்கிறவர் என்று உமக்கு ஒரு பெயர் உண்டு
அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதவசனத்தில் நீர் தெளிவாய் சொல்லியிருக்கிறீர்கள். எங்களை விசாரிக்கிற தெய்வமே, சொந்த புருஷன் என்னை விசாரிக்கவில்லை, என் மனைவி என்னை விசாரிக்கவில்லை, பெத்து வளர்த்தன எங்கள் பிள்ளைங்க கூட என்னான்னு கூட கேட்காம விசாரிக்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற எங்களை விசாரிக்கிற தெய்வமே, பிள்ளைகள் கொடுக்காத சமாதானம், பெற்றவர்கள் கொடுக்காத சமாதானம், புருஷன் மனைவி கொடுக்காத சமாதானம் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. உலகம் கொடுக்கிற விதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தெய்வமே, அந்த சமாதானத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். இன்றைக்கு ராத்திரி வந்திருக்கிற எங்கள் யாரையும் வெறுங்கையாக அனுப்பாதபடி சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. குடும்பம் உடையாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று நீர் சொன்ன தெய்வம் இல்லவா? கொஞ்சம் தாழ்ந்து போகிற சிந்தை புருஷனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லாததுனால தானே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைஞ்சிருக்குது. அந்த தாழ்ந்து போகிற புத்தி எங்களுக்கு வேணும். அந்த தாழ்மைக்காக உங்களுடைய கரம் ஏந்தி நாங்கள் நிற்கிறோம், உங்களுடைய கரத்தை நோக்கி நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சமர்ப்பித்த காணிக்கைகள் எங்கள் சாமர்த்தியத்தினால் எங்களுக்கு கிடைத்ததல்ல, நீர் எங்களுக்கு போட்ட பிச்சை, அதிலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கொடுத்தவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் அறிவீரே, அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாம மகிமைக்கென்று அந்த காணிக்கு பயன்பட உபயோகப்படுத்தப்பட கிருபை செய்யும். இன்றைய கூட்டத்தின் செய்தியை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யாருக்காவது நான் சொன்ன விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்குமானா, நாளை பகல் சமயத்தில் வந்து என்னிடத்துல கேட்கலாம். அப்படி முடியலைனாக்கா கடிதம் எழுதி இங்கே கேட்கலாம். என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. 74 வருஷங்களாக ஒரே வீட்டில் குடியிருக்கிறவன் நான். ஆகவே அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அதே விலாசம்தான். ஜபக்குறிப்புகளுக்கு ஜபிப்போம். நீங்கள் எழுதி கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும். உடனே பதில் வராது, ஆனால் தாமதித்து பதில் அனுப்பப்படும். ஆகவே நீங்கள் எனக்கு கடிதம் எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடணும்னு ஆசை தான், ஆனால் இடைவிடாமல் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய குரல் ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு, ஹை பிச்சில் பாட முடியல. அதனால் மீதி உள்ள பாட்டெல்லாம் சிடி வாங்கி கேட்டுக்கோங்க. சிடி வெளியில் விற்பனைக்கு இருக்குது. MP3 எல்லா பாடல்களும் அதிலேயே சேர்த்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உண்டு, டிவிடி உண்டு, என் பிரசங்க சிடிகள் உண்டு. டாக்டர் தியோட்ரோ வில்லியம்ஸ் அவர்கள் எழுதின நல்ல வேத பாட புஸ்தகங்கள் அங்கு உண்டு. அது உங்களுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தினசரி தியான புஸ்தகம் சத்தியவசனத்திலிருந்து வெளியிடுறாங்க, இலங்கையிலையும் வெளியிடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மதுரை அங்கே கிளை ஆஃபீஸ் அலுவலகம் உண்டு. அதனுடைய பொறுப்பாளர்களில் ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார். அவங்க அந்த புஸ்தகங்களை அங்கே விற்பனை உண்டு. மாதம் மாதம் அந்த புஸ்தகம் 2 ஒரு முறை அல்லது மாதம் தேவையானவர்கள் உங்கள் விலாசத்தை கொடுத்தீங்கன்னா தினசரி தியான புஸ்தகம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தியான புஸ்தகம் படிச்சுட்டேன்னு பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. பைபிள் தான் மிக முக்கியம். தியான புஸ்தகத்தை விட வேத புஸ்தகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியான புஸ்தகம் ஒரு பிரசங்க மாதிரி, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய செய்தி கிடைக்கும் அவ்வளோதானே தவிர தியான புஸ்தகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது.
ஆனா வேத வசனம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தியான புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்க. மாத பத்திரிக்கை உண்டு, சத்திய வசனம் மாத பத்திரிக்கை. பலருடைய பிரசங்கம் அதில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாமே பைபிள் பாடம் மாதிரியே இருக்கும். ஆகவே அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் விலாசத்தை கொடுத்து உங்களுடைய மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வருஷத்தை அடுத்த வருஷத்து இந்த வருஷத்தினுடைய கேலண்டரும் உண்டு. இன்னும் ஆவிக்குரிய புஸ்தகங்கள், பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டினுடைய அந்த தலைமை ஸ்தாபனத்தினுடைய உரிமையாளர் எழுதின, ஆங்கிலேயர் எழுதின புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதுவும் புஸ்தகங்கள் அங்கே உண்டு. டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் நல்ல வேத பாட பண்டிதர், லண்டனில் இருக்கிறார். கொழும்பு வேதாகம கல்லூரியில் விரிவுரையாளராக ப்ரொஃபஸராக இருந்தவர். மரணத்துக்கு பின்பு என்ன என்பதை குறித்துள்ள வேத வசனத்தினுடைய நிறைய விளக்கங்களோடு கூட ஃபுட்நோட்டு கொடுத்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி, அதுவும் விற்பனைக்கு உண்டு. தேவையானவர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாமக்காரன் யாருக்காவது தேவையானா உங்கள் விலாசத்தை எழுதி என் கையில் கொடுத்தீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு சந்தா கிடையாது. உங்கள் விலாசத்தை மாத்திரம் எனக்கு நான் போகிறதுக்குள்ளே, ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்குள்ளே எழுதி அனுப்பிச்சா போதும். இப்போ நான் கேட்டேன்னு சொல்லி உடனே பைபிள் கடைசி பக்கத்தை கிழிச்சி அட்ரஸ் எழுதாதீங்க. நிறைய பேருடைய பைபிளில் கடைசி பக்கமே காணும். அவசரத்துக்கு கிழிக்கிறது, பருப்பு சீரகம் வாங்கிறதுக்கெல்லாம் கூட அதை எழுதிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் ஆத்திரம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வந்து என் கையில் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்படி முடியலன்றவங்க எனக்கு எழுதுனா போதும், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, உங்கள் பத்திரிக்கை எனக்கு ஒன்று வேணும்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி தரப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு நாளாகவும் புஸ்தகம் 4 9-10 வசனங்கள் தான் நம்ம தியானிக்க போகிறோம். சாதாரணமாக 4 புஸ்தகம் யாருமே அதிகமாக வாசிக்க மாட்டாங்க. மற்ற எல்லா பாகத்தையும் வாசிப்பாங்க. 4 வரும்போது அதை விட்டுட்டு அடுத்த புஸ்தகத்துக்கு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இவனை அவனை பார்த்தா, எவனை எவனை பார்த்தா நமக்கு என்ன? ஆகவே அதை வாசிக்கவே நிறைய பேருக்கு பிரியம் இருக்கவே இருக்காது. அது ஒரு ஜனன மரண கணக்கு மாதிரி. அது ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அது ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இதனுடைய கணக்குகளை நீங்கள் 4 புஸ்தகத்தில் நீங்கள் காணலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 4 புஸ்தகம் ராஜாக்களுடைய புஸ்தகத்தோடு உள்ள ஒரு தொடர்ச்சி. நிறைய விஷயங்கள் உண்டு. ஒரு வசனத்தில் 10 குடும்பங்கள், 5 குடும்பங்கள், 5 தலைமுறை, 6 தலைமுறை பற்றி வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 9-10 வசனம், 4 9-10 வசனம் மாத்திரம் ஒரே ஒரு நபருக்காக எழுதப்பட்ட மிக நீண்ட வசனம். வசனத்தில் மிகப்பெரிய வசனம் அது. ஏன் இந்த ஒரு ஆளுக்கு அவ்வளோ நீண்ட வசனம்? மற்ற வசனத்திலலாம் 10 5 பேரை பற்றிலாம் எழுதியிருக்குது. ஒரே ஒருத்தனுக்காக 2 நீள வசனங்கள். ஆவியானவர் அர்த்தத்தோடு அதை எழுதியிருக்கிறார். பிற்கால சந்ததி அதை குறித்து தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்திக்க நிறைய விஷயம் இருக்குது. ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம், நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க, பிள்ளைங்க வளர்ந்தாங்க, வாலிபனாங்க, அவங்க அவங்களுக்கு சொத்து பிரித்து அவங்கவுங்க வியாபாரம் செய்ய எல்லா சொத்துக்களும் பிரித்தாச்சு. கடைசியாக இந்த அம்மாவுக்கு ஒரு கர்ப்பம் உண்டாச்சு. அந்த கர்ப்பம் உண்டான திவச நாள் முதல் அவங்களுடைய மனசில் பெரிய பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, மனசுலேயும் சமாதானம் இல்லை. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, நானும் எத்தனையோ பிள்ளைங்களை பிரசவித்தேன், ஆனால் இந்த பிள்ளை வயிற்றில் உருவானதுலேருந்து வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. நஷ்டத்தின் மேலே நஷ்டம். இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ தெரியலையே. அப்போ இந்த வயிற்றில் வளர்ற இந்த பிள்ளை இது சபிக்கப்பட்டவனாக இருக்கும், சபிக்கப்பட்டவளாக இருக்கும். இப்படிதான் பெற்றவர்கள் பிள்ளைகளை
தவறான விதத்தில் அவங்கள பற்றி பேசுறது. குறிப்பிட்ட நாளில் பிரசவம் ஆச்சு, குழந்தைய 8வது நாள் ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. பிரதிஷ்ட பண்ணும்போது பேரும் கேட்டு வச்சிருவாங்க. அப்போ என்ன பேர் வைக்கணும்னு ஆசாரியன் கேட்குறான். அப்போதான் இவ சொல்கிறா, எத்தனையோ பிள்ளைகளை நான் பெற்றேன், ஆனால் இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது நான் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சில சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் தாங்க என் புருஷனையே நான் இழந்தேன். எத்தனையோ பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்தாச்சு, தாயும் குழந்தையும் வார்டில் கொண்டு வந்து போட்டாச்சு. பெத்தவங்கெல்லாம் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமே தாய்க்காரி செத்து போயிட்டா. என்ன மாதிரி செப்டிக் ஆச்சு, என்ன மாதிரி ஆச்சுன்னு தெரியல, காரணம் தெரியல. குழந்தை உயிரோடு இருக்குது. உடனே செத்து போன அந்த தாய்க்காரிய எடுத்துட்டு போறதுக்காக சாயந்தரம் ஒரு பெரிய கூட்டமே ஆஸ்பத்திரிக்கு வந்துருச்சு. பணக்கார குடும்பம் போல் இருக்கு, நிறைய கார்கள், நிறைய கூட்டம், பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்தாங்க. பாடியை எடுத்துட்டு வேனுக்குள்ள வச்சாங்க. உடனே எல்லாம் ஊர்வலம் மாதிரி புறப்பட்டு போச்சு. உடனே நர்சஸ் எல்லாம் கைத்தட்டி கூப்பிடுறாங்க, ஏங்க செத்து போன பணத்தை தூக்கிட்டு போறீங்க, குழந்தைய விட்டுட்டு போறீங்க. அப்ப மாமியாக்காரி திரும்பி சொல்றா, அந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், அது என் புள்ளைய முழுங்கிடுச்சு, வீட்டுக்கு வந்தா இன்னும் எத்தனை பேரை முழுகுமோ தெரியாது, அது பீடை, அந்த குழந்தை எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், அது நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கு. நிறைய பெற்றவர்கள் அப்படிதான் பிள்ளைகளை குற்றம் சொல்லுவாங்க. அது இவ பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்க வீடு இப்படி ஆச்சு, இதுக்கு முன்னாடிலாம் நாங்க கடன் இல்லாம தான் இருந்தோம். இவ எப்ப பிறந்தாலோ அப்பவே சனியம் பிடிச்ச மாதிரி தான். இவ பீடை, இவ இவ உருப்படாதவ, இவளாலேயே தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. மற்ற குழந்தைகள்லாம் பிறக்கல, அப்பெல்லாம் நாங்கெல்லாம் எப்படி சீரும் சிறப்புமா இருந்தோம், இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நாங்க இழக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த குழந்தை சபிக்கப்பட்டது. ஒரு நாளும் பெத்த பிள்ளைய நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா 128 சங்கீதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மலையாள புஸ்தகத்தில் குஞ்சுகள் தெய்வம் கொடுக்கிற தானம். தானம்னா என்ன? பிச்சை. ஆண்டவர் போட்ட பிச்சையை குற்றம் சொல்ல நீ யாரு? உங்ககிட்ட 1000 தவறை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் எங்க வீடு இவ்வளவு இப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு உன் பிள்ளைய பத்தியே நீயே இப்படி சலிச்சு கொட்டினாக்கா எப்படி இருக்கும் அந்த பிள்ளையினுடைய மனசு, மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை வளரும் போதெல்லாம் இதை சொல்லி சொல்லி காமிக்கிறது, இது பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. ஒரு நாள் பிள்ளைகளை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. பிள்ளைகள் மேல குற்றம் அல்ல, பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன பேர் வைக்கணும் கேட்டப்போ, அந்த காலத்தில் எந்த பேர் வச்சாலும் அர்த்தத்தோடு உள்ள பேர்களை வைக்கிறது அந்த காலத்தில் வழக்கம். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஜனங்களுடைய பாவத்திலிருந்து இவர் ரட்சிப்பார், ஆகவே இவருக்கு இயேசு என்று பெயரிடணும் தூதன் சொல்லிட்டான். யோவான் என்று பெயரிடுவாயாக, இவன் பிறப்பினால் ஜனங்கள் சந்தோஷம் அடைவார்கள். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் பைபிளிலேயே கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, நடந்து இருக்கிறாங்க. அது பழைய ஏற்பாட்டின் காலம். சிலர் அர்த்தம் இல்லாம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறத பார்த்திருக்கலாம். காலிகட்ல பிரசங்கம் பண்றேன், கேரளாவில், நார்த் கேரளா டயசிஸ்ல. இதே மாதிரிதான் சனிக்கிழமை கவுன்சிலிங்க்கு வந்தாங்க, ஒருத்தர் வந்தாங்க, பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு போனோம், டாக்டர் நீங்க சீக்கிரம் பிள்ளைங்களை மாத்திரம் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னாங்க. சரி பிள்ளைங்களை கூப்பிடுங்க, எல்லாம் வளர்ந்து எல்லாம் டை கட்டி பெரிய கான்வென்ட்ல படிக்கிறாங்க போல் இருக்குது,
சரி ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். பெத்தவங்க சொல்றாங்க, அவன் மூத்தவன் டங்கு, இவன் பேர் டிங்கு. நான் சொன்னேன், நீங்க கிறிஸ்தவங்க தானே? ஆமா. இது என்ன டங்கு டிங்கு? இப்படிதான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே கூட கூப்பிட்டா திரும்பி பார்த்தா போதும்ன்ற அர்த்தத்தில் பேர் வைக்கிறது. சேலம் சிஎஸ்சி சர்ச்சில் குழந்தை பிரதிஷ்டைக்காக கொண்டு போனாங்க. அன்னைக்கு மத்தியான சாப்பாடு வீட்டில் விருந்து, பாட்டி சர்ச்சுக்கு வரல. விருந்தில் ப்ரேயர் நடக்குது, ஐயர் ஜெபம் பண்ணுறாரு. அன்னைக்கு இந்த குழந்தை 40வது நாள் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் போய் குழந்தைய பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த பாட்டிமா கேட்குறாங்க, நான் சர்ச்சுக்கு வரல, ஏண்டிமா பிள்ளைக்கு என்ன பேர் வச்ச அப்படின்னு கேட்டேன். உடனே, பாட்டி பிள்ளைக்கு ஸ்டீஃபன் பேர் வச்சிருக்கிறேன். உடனே அந்த பாட்டிமா, அந்த பாதிலேயே செத்து போனானே அவன் பேரை வச்ச? ஆமா ஆமா பாட்டிமா, அவன் பேர் தான் வச்சேன். அற்ப ஆயுசுல பாதியில செத்து போனவன் பேரெல்லாம் வச்சிருக்கிற? ஆவிக்குரிய தாய் எல்லாருக்கும் மத்தியிலும் சொன்ன, என் மகன் ரத்த சாட்சியாக மரிக்கணும். ஸ்டீஃபன் ஸ்தேவான் மரிச்ச மாதிரி அவன் கர்த்தருக்கென்று மரிக்கணும்னு எங்க ரெண்டு பேருக்கும் ஆசை. நானும் உங்க மகனும் சேர்ந்து வச்ச, உங்க பேரனும் வச்ச பேரு தான்மா இது. நீங்க சொன்னது உண்மைதான், பாதியில செத்தவன் ஆனா சும்மா சாகல, இயேசுவை பற்றி கடைசி வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டு தான் செத்தான். அதனால உலகத்துல வேற எந்த ஊழியக்காரனுக்கு கிடைக்காத ஒரு மகிமை கிடைச்சது அவனுக்கு. என்ன கிடைச்சது? சரீரத்துக்குள்ள பிதாவை யாருமே பார்த்தது கிடையாது, ஆனா ஸ்டீஃபன் ஸ்தேவானுக்காக மாத்திரம் பரலோகம் திறக்கப்பட்டது. பிதா நிற்கிறதையும் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் உயிரோடு இருக்கும் போதே பார்த்தவன் ஸ்டீஃபன் ஒருத்தன் தான், இந்த ஸ்தேவான் ஒருத்தன் தான். வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், பவுலுக்கோ பேதுருவுக்கோ யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். பாதியில தான் உயிரை விட்டான், ஆனா இந்த சரீரத்துக்குள்ள பரலோகத்தை பார்த்தவன் ஒருத்தன் தான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பரலோகத்தை சொன்னாங்களே, அதெல்லாம் டூப்பு, பச்சை பொய், அதெல்லாம் ஒருத்தரும் போக முடியாது. யோவான் 3:13 சொன்ன மாதிரி, மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறணும் இல்லை, இறங்கணும் இல்லை. அதனால இப்படிப்பட்டவருடைய பேரு எங்களுடைய ஆசை, என்னுடைய பிள்ளை இது மாதிரி வளரணும்ன்றத அந்த எண்ணத்துல தான் இந்த நாங்கள் பேர் வைக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளையினுடைய பிற்காலத்தில் அவன் என்னவா இருக்கணும் அப்படின்னு பெற்றவர்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அர்த்தமுள்ள பேரை வைக்கணும். அதை கர்த்தர் கவனிப்பார். என் பிள்ளை இன்னவா வரணும், யோவான் மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும், பேதுரு மாதிரி வரணும். இப்படிப்பட்ட ரத்த சாட்சிகளாக மறிச்ச நிறைய பேருடைய பேர் உண்டு. அவங்க மாதிரி கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். என் மகன் இப்படி வரணும், அப்படி ஒரு எதிர்பார்ப்பதிலோடு ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பதிலோடு பெத்தவங்க ஆவிக்குரியவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது தான் முறையானது, சரியானது. ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய பேர் தான் வைப்பாங்க. ஆகவே என்ன பேர் வைக்கணும்னு கேட்டப்போ இந்த அம்மா சொன்னாங்க, யாபேஸ் என்று பேர் வைக்கணும். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன், மலையாள புஸ்தகத்துல விசனத்தின் மகன் அப்படின்னு மொழி பெயர்த்திருக்கிறாங்க. விசனத்தின் மகன், இவன் வயிற்றுல இருந்த போதே குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பல பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்ததுனால இவனுடைய வளர்ப்பும் இவனுடைய வாழ்க்கையும் துக்கத்தோட தான் இருக்கும். இவன் சந்தோஷமாக வளர மாட்டாயுமே, இவன் உருப்பட மாட்டாயுமே, இவன் துக்கத்தின் மகன், இந்த பேர் தான் வைக்கணும்ன்ட்டாங்க. அப்பா அம்மா ஆசை, ஏன் இப்படி போய் இந்த பேரை வைக்கிறீன்லாம் கேட்கல, பேர் வச்சுட்டாங்க. இந்த பிள்ளை வளர்ந்தது வாலிபன் ஆச்சு, மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரியே சொத்துக்கள் எல்லாம் இவனுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. இவனும் வியாபாரம் பண்ணி இருந்திருப்பான், ஆனா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். இன்னொரு வியாபாரத்தை தொடங்குறான், அதுவும் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம்.
அப்ப நண்பர்கள் சொல்லி இருக்கலாம், பாரு நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ முன்னுக்கு வரவே முடியாது, ஏன்டா அப்படி சொல்ற, உன் பேர் ராசி அப்படிடா, நீ துக்கத்தின் மகன், நீ வாழ்க்கை எல்லாம் நீ துக்கத்தோடு தான் இருக்கணும், நீ உன் நட்சத்திரம் அப்படி, எத்தனை பேர் அப்படி சொல்றோம், நீ பிறந்த நட்சத்திரம் அப்படி, ஆகவே நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்ட, நீ நீ இப்படியே தான் நீ இருக்க முடியும், கூட பிறந்தவங்கள் எல்லாம் மேல மேல வந்துருவாங்க. இப்படி சொல்லி சொல்லி இவன் மனசு ரொம்ப வேதனைப்படுத்திருப்பாங்க. நண்பர்கள் கூட, அம்மா கூடவா என்ன புரிஞ்சிக்காம என்னுடைய பிற்கால வாழ்க்கையை பத்தி இப்படியா கணிப்பாங்க, நான் துக்கத்தின் மகனாதான் இருக்கணுமா, நான் விசனத்தின் மகனாதான் இருக்கணுமா, என்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதா, எனக்கு படிப்பே ஏறாதா, நான் அதுல நல்ல மார்க்கே நான் வாங்க மாட்டேனா, எனக்கு வாழ்க்கையில எனக்கு ஒரு துணை கிடைக்காதா, விதவ மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, இவ்வளவு படிச்சுட்டும் எங்க அப்பா நல்ல வசதியோடு இருந்துட்டும் கூட என் கல்யாணம் எனக்கு நடக்கவே இல்லையே, நான் இப்படியே தான் இருக்கணுமா, இது ஆண்டவருடைய சித்தமா, கேட்க வேண்டாம், ஆண்டவருடைய சித்தம் இப்படி அல்ல, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னவர் ஆண்டவர் இப்படி உன்னை விடுவாரா, ஒரு நாள் அப்படி விட மாட்டார். நீ துக்கத்தின் மகளாக, துக்கத்தின் மகனாக நீ வாழணும்ன்றது தேவனுடைய பிரியம் அல்ல. இப்பதான் இந்த யாபேஸ் என்ன செஞ்சான்றத நம்ம பார்க்க போறோம். ஆகவே நண்பர்கள் இப்படி சொன்னதுனால இவன் யோசிக்க ஆரம்பிச்சான், இல்ல நான் மாத்தி காமிக்கிறேன், நான் துக்கத்தின் மகனாக அல்ல சந்தோஷத்தின் மகனாக நான் வாழ்ந்து காமிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு காரியத்தை அவன் செஞ்சான். ஒன்னு வேதத்தை வாசித்தான், ரெண்டு தேவனோடு ஜபம் பண்ணினான். இந்த ரெண்டு காரியம் தாங்க ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல, உன் வியாபாரத்துல, உன்னுடைய தொழிலில, நீ செய்யற வேலையில மேல மேல வர்றதுக்கு காரணம் இந்த ரெண்டு காரணம். எவ்வளவுதான் உனக்கு வேலையில நிறைய இருந்தாலும் 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் கூட பைபிள் வாசிக்க உனக்கு நேரம் இல்லைன்னா ஆத்திரம் அவசரமா காலங்காத்தால எந்திரிச்சு போற சுருக்க ஜபத்தோடைய, அதனாலதான் வாழ்க்கை எல்லாம் சுருங்கிட்டே போகுது, பைபிள் வாசிக்க உனக்கு நேரம் இல்லை. முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் நீ யோசனை பண்ணு. இவன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், வாசிக்க வாசிக்க இவனுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பகுதியை வாசிக்கிறான், மலடி சாராயின் பேரு, ஆபிராம்னு பேரு, 90-100 வயசு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ஆனா தேவன் வாக்களித்தபடி, அந்த காலத்தில் மலடினாக்காவே சபிக்கப்பட்டவங்கன்னு தான் அர்த்தம், ஆனா அவளை கர்த்தர் ஆசீர்வதித்து இயற்கைக்கு மாறான விதத்தில் 90 வயசு பாட்டியான சமயத்தில் கர்ப்பம் உண்டாச்சு. அது அகைன்ஸ்ட் த நேச்சர். 40-45 வயசுல பெண்களுக்கு சரீரத்தில் குழந்தை உருவாகிறது நின்று போயிடும், ஆனா இவளுக்கோ 100 வயசு ஆகிற நேரம். ஆனா தேவன் இயற்கைக்கு மாறான அற்புதங்களை செய்கிறவர், அதனால்தான் அவர் அற்புதர். அந்த அற்புதத்தை ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் செய்தார், குழந்தையை பெற்றெடுத்தாள், ஈசாக் என்று பெயரிட்டாள், பிடிச்சிட்டாய். இப்படி ஒரு சங்கதி பைபிள்ல இருக்குது. அப்ப மலடிக்கு கூட 100 வயசு ஆகிற ஒரு கிழவனுக்கு ஒரு குழந்தைய பிறப்பிக்க செய்ய அந்த தெய்வம் உண்டானா, அதே தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன், அந்த தெய்வம் ஏன் நிலைமையை ஏன் உயர்த்தக்கூடாது, இதுதான் அவனுடைய உள்ளத்துல வந்த விசுவாசம். அடுத்தது இன்னொருத்தன், இவனை மாதிரியே ஒரு வாலிபன், அவன் தேவனோடு கூட போராடுறான், ஆண்டவரே எனக்கு சொத்து இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, மாமனாரை விட அதிகமான சொத்து சேர்த்தவன் நானு, நிம்மதி இல்லையே, மனசுக்கு சமாதானம் இல்லையே, ஒவ்வொரு நிமிஷமும் சாவு எப்போ வரும்னு பயந்து பயந்து சாகிறனே, என்ன ஒரு வாழ்க்கை இது, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும், மூத்தவன் எப்படி இளையவன் எப்படின்னு வயிற்றுல இருக்கும் போதே தெரிஞ்சவர் ஆண்டவர், அவருக்கெல்லாம் பேர் தெரியும்.
இவனுடைய தவறு இவன் வாயிலிருந்தே கொண்டு வரதுக்காக தான் பேரை கேக்குறதே. உடனே அவன் சொல்றான், என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். என் பேருக்கு ஏத்த மாதிரியே தான், கண்ணு தெரியாத எங்க அப்பாவை நான் ஏமாத்தினேன், எங்க அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் அபகரிச்சேன், ஏமாத்தி தான் அந்த சொத்தை நான் சேர்த்தேன், எங்க மாமா வீட்டுக்கு போனேன், எங்க மாமாவையும் நான் ஏமாத்தினேன், போற போற இடத்துல எல்லாம் ஏமாத்துத்தனம், சொத்து சேர்ந்துச்சு, நிம்மதி இல்லையா ஆண்டவரே, நான் இன்னும் ஏமாத்துக்காரனாகவே நான் வாழணுமா, நான் பாவம் செய்யறனாகவே நான் ஜீவிக்கணுமா, நிம்மதியற்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவனோடு அவன் போராடினான். உடனே ஆண்டவர் சொன்னார், எப்போ நீ யாக்கோபுன்னு நீ ஒத்துக்கிட்டியோ, எத்தன் ஏமாற்றுக்காரன் ஒத்துக்கிட்டியோ, அப்பவே நீ என்னுடைய பிள்ளையா மாறிட்ட, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இனி நீ யாக்கோபல்ல இஸ்ரவேல் எனப்படுவாய், பிரபுக்களின் அந்தஸ்து உனக்கு நான் கொடுக்கறேன், பரம்பரை பணக்கார மாதிரி நீ நிம்மதியா நீ வாழலாம், சாவுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய நிலைமையை மாற்றுகிற கர்த்தர், பயந்து பயந்து சாகிற ஜீவியத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழுகிற வாழ்க்கையை நான் சொல்வேன். எப்போ அது கிடைக்கும், உன் குற்றத்தை நீ ஒத்துக்கொள்ளும் போதுதான். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவனுக்கு லைஃப் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவ இறக்கம் வந்துடும். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன் பிரச்சனை நீங்க போயிடும், தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன் வியாதி நீங்க போயிடும், தேவ இறக்கம் வந்துச்சுன்னா எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனியோ அந்த சப்ஜெக்ட்ல ஜெயிக்க வைப்பார் கர்த்தர். தேவனுடைய இறக்கம் வந்துச்சுன்னா தடைப்பட்ட வியாதி திருமணங்கள் எல்லாம் உனக்கு அது வெற்றிகரமாகி உனக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அந்த தேவ இறக்கம் வரணும்னா பாவத்தை நீ ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டா மாத்திரம் போதாது, அதை விட்டு விட வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வான். அறிக்கை செய்தவன் அல்ல, அறிக்கை செஞ்ச பாவத்தை விட்டு விட்டவனுக்கு இவன் ஒத்துக்கிட்டான், உடனே ஒரு புது வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருச்சு. யாக்கோபுக்கு இஸ்ரவேலாய் கர்த்தர் மாத்திட்டார். இதை அவன் படிக்க படிக்க இவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு யாபேசுக்கு. இப்ப அடுத்தது இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த காலத்துல எப்ப ஜெபம் பண்ணாலும் கடவுளுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, யாவேன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கவே மாட்டாங்க, பயம். மகா பரிசுத்தர், இந்த அசுத்தமான வாயில அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு வாய கழுவிட்டு பேசுவாங்க, அப்படி பயபக்தியோடு யூதர்கள் இருந்த காலம் அது. அதனால ஆண்டவருடைய பேரை சொல்லி கூப்பிடாம முற்பிதாக்களுடைய பேரை சொல்லி ஆண்டவர் இடத்துல பேசுவாங்க, ஆபிரகாமின் தெய்வமே அப்படிதான் கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி தான் இவன் இப்ப ஆண்டவர் பேசும்போது ஜெபிக்கும் போது என்ன சொல்றான், இஸ்ரவேலின் தெய்வமே. அது ஆண்டவர் சொன்னதை இன்டைரக்டா ஆண்டவருக்கே சொல்லி காமிக்கிறது, அதான் வாக்கு தத்தம் சொல்லி ஜெபிக்கிறதுன்னு பேரு. வாக்கு தத்தம் சொல்லி ஜெபிக்கிறதுனா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொன்னதை ஆண்டவருக்கு சொல்லி காமிக்கிறது, என்ன நாமத்துல நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன், இப்படி நீ சொன்னீரே ஆண்டவரே உம்முடைய நாமத்துல நான் கேட்கிறேன், இயேசு என்ன நாமத்துல கேட்கிறேன், என்னுடைய ப்ராப்ளம் இதுதான், என்னுடைய பிரச்சனை இதுதான், ஆண்டவர் சொன்னதை ஆண்டவருக்கு சொல்லி காமிக்கிறது, அதுக்குதான் பேரு வாக்கு தத்தம் சொல்லி ஜெபிக்கிறதுன்னு பேரு. முதலாவது இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, எங்க மாமனார் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, முதல்ல நீ ரட்சிக்கப்படு, இதுதான் பைபிள் சொல்ற கண்டிஷன். அப்ப நீ ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா உன் குடும்பத்தை ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் மாத்தி தந்துடுவார். எங்க அம்மாவை மாத்தினது என்னுடைய மனைவியினுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. எங்க அம்மாவுடைய ஜீவியம் சன்மார்க்க ஜீவியமா இருந்தது, ஒழுங்கானவங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா ஆவிக்குரிய ஜீவியமாக மாற்றப்பட்டது என் மனைவியினுடைய வீட்டுக்குள் இருந்த சாட்சி.
ஆகவே முதலாவது இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லாத, நீ யோகியமா, உன் சாட்சியை உன் மனைவி பார்க்கணும், நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறன்றதை உன் புருஷன் பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள உனக்கு நல்ல ரிகார்டு கிடைக்கும், நல்ல மதிப்பு கிடைக்கும். என் மனைவி ஜெபிக்கிறவா, என் புருஷன் ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், என் புருஷன் பைபிள் வாசிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், அப்பதான் உன் மனைவி மதிப்பு உனக்கு கிடைக்கும். ஆகவே இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாத்தினாரே, அதை இன்டைரக்டா சொல்லி காமிக்கிறான். இஸ்ரவேலின் தெய்வமே, யாக்கோபை இஸ்ரவேலாக மாத்தினவரே, பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கையே பயமில்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையாக மாத்தினவரே, என்னையும் மாற்றாண்டவரே. அதே தெய்வம் தானே இப்ப நானும் ஆராதிக்கிறேன். நான் துக்கத்தின் மகனா இருக்கிறேன். என் பிரதர்ஸ் எல்லாம், என்னுடைய சகோதரர்கள்லாம் நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே பணம் தான் எங்க அப்பா அம்மா பிரிச்சு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பிசினஸ்ல நல்லா இருக்கிறாங்க. நான் ஏன் இப்படி என்னால வளர முடியல? ஆகவேதான் நான் பைபிள் வாசிக்கிறவனாக மாறினேன், ஜெபிக்கிறவராக மாறினேன். தயவுசெய்து என்னையும் மாற்றும் ஆண்டவரே. அந்த ஜெபத்துல ஆவிக்குரிய விஷயத்தை அவன் கேக்குறான். கண்ணா பின்னான்னு ஜெபம் பண்ணல, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய பிளஸ்ஸிங் எனக்கு வேணும், மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, அவங்க எனக்கு இந்த உதவி செய்யணும் இந்த உதவி செய்யணும் இல்ல, கர்த்தர் செய்யும் போது மனுஷ உதவி தானா கிடைக்கும். நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். அடுத்தது ஆசீர்வதிச்சுட்டு போயிடக்கூடாது, உம்முடைய கை என்கிட்டயே இருக்கணும், நீர் எப்போதும் என்னுடைய தேவனா இருக்கணும். ஆண்டவர் இப்படி ஜனங்க விரும்புவாங்கன்றதுனாலதான் பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பும் போது இம்மானுவேல் என்று பெயரோடு அனுப்பினார். வந்துட்டு வந்துட்டு போற தெய்வமாக இல்லாம எப்போதும் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாய், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட, அவர் எப்பவுமே நம்மோடு வாசமா இருக்க ரொம்ப ஆசைப்படுகிறார். அந்த தெய்வத்தை உன்னுடைய உள்ளத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீ கொண்டு வந்தாச்சுனாக்கா போதுமே, எங்க போனாலும் அந்த தெய்வத்தை நீ சுமந்துகிட்டே போற மனுஷனையாக மனுஷியாக இருப்ப. அந்த தெய்வம் உனக்குள்ள வந்தாச்சுன்னா மரண பயம் இருக்காது. உன் வியாதி நல்லாவே ஆகாட்டினா கூட நீ அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டேன். ஏன், வானத்தையும் பூமி உண்டாக்குன்னு ஒரு உனக்குள்ள இருக்கிறாரு. இந்த சரீரம் அழுகி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி என்ன வரும், முறுமுறுப்பு உனக்கு வரவே வராது. உனக்குள் கர்த்தர் வருகிற வரைக்கும், அவர் வந்துட்டாருன்னா முறுமுறுப்பு வராது. அது வரல அப்படின்னா நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரீடு ஆயிடுவ, மகளை பத்தி ஒரீடு ஆயிடுவ, மகனை பத்தி ஒரீடு ஆயிடுவ. ஆனா உனக்குள் இருக்கிறவர் நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் உனக்குள்ள இருக்கிறார் தானா இல்ல வெளியே போயிட்டாரா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உள்ள இருந்துட்டாருன்னா எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேட்டது அதுதான், நீர் என்ன ஆசீர்வச்சா மாத்திரம் போதாது, என்கிட்டயே இருக்கணும், நீர் என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம எடுக்கலாம். முன்ன ரட்சிக்கப்பட்ட போது உன்னுடைய ஜபம் எவ்வளவு நேரம் இருந்துச்சு, இப்ப எப்படி எவ்வளவு ஜபம் இருக்குது? ஒவ்வொரு விசுவாசியும் இதை தான் ஒரு அளவு போல வச்சுக்கணும். நான் இப்ப ஆவிக்குரியவனா இருக்கிறேன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்குதா? இதே இடத்துல எத்தனை கன்வென்ஷன், எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணியாச்சு, ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஏதாவது மாற்றம் இருக்குதா? எதை வச்சு நீ மெஷர் பண்ணணும்? நீ மனம் திரும்பின சமயத்துல பைபிள் வாசிச்ச, நீ மனம் திரும்பின சமயத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, பஸ்ஸுக்கு நிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ண ஆசைப்பட்டிய, பஸ்ல ஏறி உட்காந்த உடனே சும்மா தானே உட்காந்து இருக்கிறோம், ஜெபம் பண்ண என்ன அந்த ஆசை வந்துச்சே, இப்ப அந்த ஆசை வருதா உனக்கு? இதுல இருந்தே தெரியுது உன்னுடைய லைஃப்ல பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம் இருக்குது. எல்லையை பெரிதாக்க ஆண்டவரே, முன்ன ஜபிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, முன்ன வேத வாசிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, முன்ன ஊழிய செஞ்ச மாதிரி இல்ல, என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லையை பெரிதாக்கி கொண்டே இருக்கணும். நிறைய ஆத்துமாக்கள் என் மூலமா என்னுடைய பாதத்திலே வந்து சேரணும். என்னை ஒரு கருவியாக நீர் உபயோகப்படுத்தும்.
அடுத்தது அவன் கேட்கிறான், ரொம்ப முக்கியமானது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீங்கு வேண்டாம்னு சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க, தீங்கு வேண்டாம். நீர் அனுமதிச்சா நான் அதை வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யாரு? எந்த ஒரு மனுஷனுக்கும் சரி, புலம்பலின் புஸ்தகம் 3:33 மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அப்ப நீர் அதை அனுமதிச்சீருன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும், சகிக்கக்கூடிய தங்கி சக்தி எனக்கு தாரும். அதனாலதான் இவன் ஞானத்தோட கேட்கிறான், தீங்கு நான் வேண்டான்னு சொல்லல, அது என்ன துக்கப்படுத்திடக்கூடாது, அதனால நான் உங்ககிட்ட முறுமுறுத்திடக்கூடாது. நல்ல ஆழமான ஆவிக்குரிய காரியத்தை தான் அந்த ஜபத்துல கேட்கிறான். கேட்டு முடிச்சுட்டா முடிவு சுபமான முடிவு. அவன் யாபேஸ் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இப்ப வசனத்தை கொஞ்சம் மாத்தி போட்டு பாருங்க, 10:9 மாத்தி பாருங்க, இந்த கதை ரொம்ப கரெக்டா வரும். 10 கடைசி வசனம், யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். 9 ஆரம்ப பகுதி, யாபேஸ் தன் சகோதரர்களை காட்டிலும் பிரசித்தி பெற்றவனாக இருந்தான். இது எப்போ நடந்தது? ஆரம்பத்தில் துக்கத்தின் மகனா தான் இருந்தான். இவன் எப்போ பைபிள் வாசிக்க தொடங்கினானோ, எப்போ ஜெபிக்க தொடங்கினானோ, அன்னைக்கே இவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. மற்ற எல்லா பிரதர்ஸை விட கர்த்தர் இவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஓனு சாமுவேலுடைய புஸ்தகம் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனமாக்கப்படுவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். 2 முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு போலாம். யாபேசி தெய்வம் இங்கதான் இருக்கிறாரு. நீ வந்த மாதிரியே இருக்கணும். இந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் நான் பிறந்துட்டேனே, நான் ஏன் இந்த தரித்திர குடும்பத்தில் பிறந்தேன், இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குமா? இல்லைம்மா, இல்லை தம்பி, இல்லை சகோதரா, இல்லை அப்படி அல்ல. உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆசைப்படுகிறார். யாபேசின் தெய்வம் உன்னையும் நேசிக்கிறார். யாக்கோபின் தெய்வம் உன்னையும் நேசிக்கிறார். ஆனா செய்ய வேண்டியது என்ன? யாக்கோபு ஜெபித்தான், யாபேசும் ஜெபிச்சான், அவன் பைபிளை வாசிச்சான், நீயும் பைபிள் வாசி. வேதத்தை வாசித்து தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் தரித்திரமா தான் நான் வாழணுமா? இல்லை, யாபேசை மாற்றிய தெய்வம் என்னையும் மாற்ற ஆண்டவரே. இந்த புது வருஷம் தொடங்கி 2 இன்னும் முடியல, ஆனா என்னுடைய கடன் இன்னும் வட்டி ஏறிட்டே போகுது. காலமெல்லாம் இந்த மாதிரி கடனை நினைச்சு நினைச்சுதான் வாழணுமா? வேண்டாம் ஆண்டவரே, வானமும் பூமியும் உம்முடையது அல்லவா, என் நிலைமையை எப்படியாவது மாற்றும் சுவாமி. கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கிருபியுள்ள கர்த்தாவே, இன்று ராத்திரி வந்த ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் நீர் அறிவீர். முன்னுக்கே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிறைய பேர் இங்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறாங்க. என் வீட்டுக்குள் சமாதானம் இருக்காதா? இன்றைக்கு ராத்திரி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேணும், என் புருஷனுடைய ஜீவியத்தில் மாற்றம் வேணும், அவருடைய கோப சுபாவத்தில் மாற்றம் வேணும், என் மனைவியினுடைய கோப சுபாவத்தில் மாற்றம் வேணும், மாமியாருடைய சுபாவத்தில் மாற்றம் வேணும். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, யாரால சமாதானம் இல்லையோ அவர்களை சந்தியும் ஆண்டவரே, அவர்களை மாற்றும் ஆண்டவரே. குடும்பம் உடையாமல் இருக்கணுமே, நிறைய பேர் எங்களை கவனிக்கிறாங்களே, அவங்க முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. உதவி செய்யும். இன்றைக்கு ராத்திரி வந்திருக்கிற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து யாக்கோபினுடைய எல்லையை பெரிதாக்கினது போல, யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தது போல, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்குவீராக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட என்னென்ன பிரச்சனையோடு ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி யாபேசை ஆசீர்வதித்தது போல நீர் அவனை ஆசீர்வதிக்கணும். யாக்கோபினுடைய பெயரை மாத்தினீர்,
ஆபிரகாம் பேரை ஆபிரகாம் என்று மாத்தினீர், சாராய் பேரை சாராள் என்று மாத்தினீர். ஆனால் யாபேஸ் பேரை மாத்தவே இல்லை. மாத்தணும்னு அவசியம் இல்லை, ஜீவியம் மாறினா போதுமே, பிரச்சனைகள் மாறினா போதுமே, பேர் மாறணும்னு அவசியம் இல்லை. உதவி செய்யும். யார் யாரெல்லாம் இப்படி கெஞ்சி கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யனவைக்கமும் நம்மனிரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமீன்.